பாரத மாதா ஜெய். அம்மா அவர்களுக்கு என் அன்பை சமர்ப்பிக்கின்றேன். இன்னைக்கு இந்த கொரோனா நோயிலிருந்து நம்ம எப்படி வெளியேற போகிறோம் அப்படின்ற பயம் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்தியாவில் உலக நாடு வரைக்கும் இருக்கும். யாரும் பயப்பட வேண்டாம் என்பது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முதல் ஒரு ஒரு இந்தியனும் பயப்படாதீங்க. நிச்சயமாக இதுக்கு ஒரு பெரிய இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு நல்லது நடப்பதற்காகவே இது நடக்கப்பட்ட நாடகம். இதனால் காப்பாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து இதுக்காக பல ஆண்டுகளாக நான் பேசி வரேன். இது போல் நடக்கப் போகிறது அப்படின்றதுக்காக நடந்தேன். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் என்ற ஒரு குற்றம்தான் நம்மளை வந்து இவ்வளோ பெரிய அழிவு நமக்கு வந்து தந்துருச்சு. அன்றைக்கி இந்தியாவில் பிரதமர் வச்சு உலக நாட்டுக்கிற பணத்தை வெளியே கொண்டு வந்து காப்பாற்றுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணாதோ, ஆனால் பிரதமரால் பண்ண முடியாது. ஆனால் அந்த வெளிநாட்டு இந்தியாவோட பணம் வெளிநாட்டு உள்ளே போனதுனால இந்தியா என்ற உலக நாடுக்கு எவ்வளோ பெரிய அழிவு சந்திச்சுது என்பதை கேளுங்க. அதுக்கப்புறமா இது வந்து நடிகர்கள் கிட்ட இந்த பணம் எல்லாம் முடங்கி போயிடுச்சு. உலகத்தில் அடிக்கிற மொத்த பணமும் ஃபஸ்ட்டு சுவாமியை சொன்னோம், நித்யானந்த சுவாமிகள் பற்றியும் சொன்னோம். உலக அழிவுக்கு காரணன்றது நடிகர்கள் பற்றியும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ரஜினி மாரியா நடிகர்கள் ஒரு ரஜினியை வச்சு தான் இந்த உலகம் மொத்த நடிகர்களுக்கும் ஒரு சவாலாக இந்த வீடியோ வெளியிடுறோம் நாங்கள். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நடிகர் என்பவர் சாதாரண ஒரு ஏழையாக பிறந்த ஒரு நடிகனாய் 60 கோடி ரூபாய் சம்பளம், இந்தியாவில் அடிக்கிற பணம் 60 கோடி, மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணால் கூட 12 கோடி தான் ஒரு வருஷத்துக்கு ஆச்சு. ஆனால் 48 கோடி வந்து இந்தியாவுடைய அடிக்கிற பணம் வந்து முடங்குது உலகத்துக்குள்ள ஒரு சாதாரண நடிகர் ரஜினி கிட்ட மட்டும். அது மாதிரியா இந்தியாவில் இருக்கிற மொத்த நடிகரை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பணம் உள்ள முடங்கி காந்தி என்ற ஒரு பணம் உள்ள போய் முடங்கி கடவுள் போய் உள்ள முடங்கிறார். முடங்கினவுடனே கடவுள் பரவலை மக்கள் மத்தியில். அப்போ நமக்கு பெரிய அழிவு யாரால் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 3வது நடிகரால் நமக்கு வந்து இந்த கொரோனா நோயால் மக்கள் செத்ததுக்கும் வெளிநாட்டில் மக்கள் எல்லாம் சாவறதுக்கு காரணமே நடிகர்கள் என்பது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதை வந்து தடுக்கணும்னா பிரதமர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சினிமா துறையை முதல் மூடனா மட்டும்தான் நம்ம வந்து மக்களை காப்பாற்ற முடியும். அதனால் மக்களுக்கு பேரழிவு ஏற்படும் வரப்போகிற காலத்தில். கடவுள் என்பவனுக்கு கோயிலே இருக்காது. இதை வந்து தடுக்கலடானா கடவுளுக்கு கோயிலே இருக்காது. அதனால் அரசியல் தலைவர்களுக்கு, பொதுமக்களுக்கு, நடிகனுக்கு, எல்லாருக்குமே தண்ணீரை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைடானா இந்தியாவில் சினிமா துறையை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கொண்டு மாத சம்பளம் போட்டு தான் இந்த சினிமா துறை இறங்கணும். இல்லைனா உலக நாடு முதல் அழிவை சந்தித்து அதுக்கப்புறம் நம்ம அழிவை சந்திப்பதற்கு இது ஆரம்பமாக ஆகிவிட்டது. இதை வந்து இவங்களுடைய கதி என்னன்னு கேட்டிங்கன்னா, நரகலோகம். இவங்க சினிமா இருக்கிறவங்க மொத்த பேருமே தெய்வலோகத்தில் நரகலோகத்தில் போக போகிறாங்க. அப்படின்னா மனிதன் என்பவனுக்கு ஒரு அறிவு மட்டும் பேசுகிற தன்மை மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் வாயில்லா ஜீவனுக்கு அன்பு காட்டுற தன்மை இருந்து எல்லாமே தெரியும். ஆனால் அதால் பேச முடியாது. பேசுறதுனால மக்கள் நடித்து ஏமாற்றி விட்டான். அந்த நடிகர் நடிகன் என்ற வந்து மக்களை வந்து நடித்து ஏமாற்றிட்டான். சாமியார் வந்து பேசி ஏமாத்தினான். சாமி ஊமையாக நின்று ஏமாற்றியது நம்மளை. இது மூணும் நம்மளை ஏமாத்துனதுனால நம்ம சாமியும் முடங்கி அழிந்து கொண்டார். இன்னைக்கு சாமி வந்து கூட்டு போட்டாச்சு. சாமி ஏண்டா காப்பாத்தல? ரஜினி கேட்குறேன், எங்க போனாரு உன் இமயமலை இருக்க சிவபெருமான்? ஏன் காப்பாத்தல? உன்னுடைய பாபா ஏன் காப்பாத்தல? உன்னுடைய ராகவேந்திரா ஏன் காப்பாத்தல? இதுக்கு பின்னாடி யார் இணங்குறாங்க இந்த உலகத்தை என்பது உணர். ஒரு பெண் என்ற பாரத மாதா தாய் அவங்களுடைய கண்ட்ரோல் அவங்க கிட்ட தான் கூலி வேலை செய்கிறாங்க இவங்களாம் என்பது ஒரு எச்சரிக்கிறேன். சிவமாக இருந்தாலும் இனிமேல் உலகத்தில் தப்பு செய்தால் இந்த உலகம் அழிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு இல்லாத போது நம்ம மலை ஐசு மலை கரைந்து இன்னும் பல ஆண்டுகளுக்குள்ள 40 கோடி மக்கள் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நடிகர் இதில் ஒரு காரணம்டா. மக்கள் சாவறதுக்கு நடிகர் ஒரு காவல். நீங்கள் எல்லாம் சினிமா பார்க்குறீங்க, சினிமாவில் உங்கள் தலையத்தை நீங்களே அழிச்சிக்க போகிறீங்க. வருங்காலத்தில் உங்களுடைய குடும்பத்தை அழிச்சிக்க போகிறீங்க. நீங்கள் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மக்கள் எல்லாம் நீங்கள் நல்லா நீங்கள் சாமியார்கிட்ட அழிஞ்சுதீங்க, நடிகர்கிட்ட அழிஞ்சு நடிகர் அழிய போகிறான், நீங்களும் அழிய போகிறீர்கள். உங்களை ஏமாற்றி அவன் சம்பாதித்து கொண்டிருக்கிறான். இவங்க மூணு பேருமே கடவுள், சாமியார், நடிகன். இதனால் நமக்கு
பிறந்த குட்டி எல்லாம் வெளிநாட்டுகள் எல்லாம் சித்திரவதத்தில் அழுது கொண்டு இருக்கிறார்கள். இது கொடூரமான வாழ்க்கை. இன்னைக்கு மக்களுக்கு கொடூரமான வாழ்க்கை இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இவங்களால இன்னும் பல அதிசயமான தொடர் போகிறது. ஒரு சாதாரண கூலிகாரன் சம்பாதித்தால் என்ன செய்கிறான் என்பதை கேளுங்கள். ஃபஸ்ட்டு காலையில் டீ கடைக்காரன் இருந்து, அதுக்கப்புறம் மளிகை கடைக்காரன், அதுக்கப்புறம் காய்கறி கடைக்காரன், அதுக்கப்புறமா ஸ்கூல், அதுக்கப்புறமா தனியார் காலேஜ், அதுக்கப்புறமா சாரா என்ற போதை, அதுக்கப்புறமா இன்னும் அவனுக்கு சொந்த பந்தம், பெட்ரோல். இவன் சம்பாதிக்கிற 500 ரூபாய் சம்பளத்தை டெய்லி கவர்மெண்ட் கொடுக்குறான். அதனால் கவர்மெண்ட்டு வாழ்கிறது, அவன் தெய்வலோகம் செல்கிறான். ஆனால் இந்தியாவில் அடிக்கிற பணம் பெரிய பெரிய ஆளு சினிமா நடிகர்கிட்ட சாமியார்கிட்ட உள்ள சாமிகிட்டையும் உள்ள மக்குனதுனால நமக்கு இவ்வளோ பெரிய அழிவுடு. மனிதனாக பிறப்பவன் உழைச்சி சம்பாதித்தால் மட்டும்தான் இந்த உலகம் நிற்கும் இனிமேல். இல்லை என்றால் இந்த பிரதமரையே தெய்வம் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் பிரதமரே இல்லாமல் போயிடுவார் நம்ம நாட்டுக்கு. தெய்வ சக்தி பெற்றவர் இவங்களால பிரதமர் ராகுல் காந்தி, அமைச்சர்கள் எல்லாருக்குமே நமக்கு ஆபத்து வந்துச்சு கிட்ட என்பது உங்களை. நீங்கள் இது விட்டால் கூட இந்த ஆண்டில் வரப்போகிற ஆண்டில் தண்ணியில் 2500 பேர் செத்துருக்குறாங்க. ஒரு ஸ்டேட்டில் ஆடு மாடு வீடுகள் எதுவுமே இல்லை. இது முதல் எச்சரிக்கை உங்களுக்கு எல்லோருக்குமே. இதிலிருந்து காப்பாற்றணும் நினைத்தால் காலியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ரஜினி போல இந்தியாவில் இருக்கிற மொத்த நடிகர்கள் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் சிறைச்சாலை, சிறைச்சாலையில் வாயில்லா ஜீவன், அந்த சிறைச்சாலையில் நீங்கள் இருப்பது நிச்சயம். இனிமேல் உங்களுக்காக ரத்தம் சிந்தது ஏன் தெரியுமா? கர்ணன் ரத்தம் சிந்திருக்கிறான், கிருஷ்ண ரத்தம் சிந்திருக்கிறான், ராவண ரத்தம் சிந்திருக்கிறான், இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். எதற்காக என்பது ஓசி. காந்தி ரத்தம் சிந்திருக்கிறார், இந்திரா காந்தி ரத்தம் சிந்திருக்கிறாங்க, ராகுல் காந்தி ரத்தம் சிந்திருக்கிறாங்க, பிரபாகரன் ரத்தம் சிந்திருக்கிறார். ஒரு குடும்பம் இந்தியா தமிழக மக்கள் எத்தனையோ கோடி மக்கள் இறந்திருக்காங்க இந்தியாவுக்காக. நீங்கள் அனுபவிப்பதற்கு அல்ல, மக்கள் எல்லோரும் அனுபவிக்கிறதுக்காக தான் ரத்தம் சிந்தினாங்க. இனிமேல் நீ ஒரு நாள் கூட நீ தப்ப முடியாது என்பது எச்சரிக்கிறேன் உங்களுக்கு. நான் இருக்கும் வரை நீ பொழைத்து கொள்ளலாம், ஆனால் என் மரணத்துக்கு பின்னால் ஒரு பொழுது நீ பொழைத்து கொள்ள முடியாது என்பது எச்சரிக்கிறேன். பாரத மாதா ஜெய்.